அஜித்து அவங்க அப்பா இறந்த துக்கத்தில் இருப்பார். ஆனால் வர்றவங்க அஜித் அப்படியே பார்த்துக்கிட்டுமாங்க, தலைவாம்மா தலைம்மா. இது அஜித்துக்கு பிடிக்கவில்லை, பிடிக்காது. அயம் பாலக்காட்டு சுப்பிரமணி என்று கெத்தாக பதில் சொல்வார். திருவான்மியூர் கடற்கரையில் முதல் முதலில் அறிமுகமானவர் நான் தான். பேசு ரொம்ப ஜாலியாக பேசுவார். அதாவது ஒரு 30 வயசு இளைஞர் மாதிரி கலகலகலன்னு பேசுவார். வருடத்துக்கு 6 மாதம் உல்லாச கப்பலில் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிவிடுவார். விஜய் வீட்டுக்கு அஜித் அடிக்கடி சென்று வருவார். சார், இங்கே அஜித் பிரதர் வேலை செய்கிறாங்களான்னு சொன்னால் வரமாட்டார். அஜித்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் நடிகர் விஜய். ரசிகர்களை பொறுத்தவரையில் விஜயும் அஜித் ரசிகர்களும் கீரியும் பாம்பாகத்தான் இருப்பார்கள். அஜித் படம் அதிகமாக ஓடியது என்று அஜித் ரசிகர்களும், இல்லை இல்லை தளபதி விஜய் படம் தான் அதிக நாட்கள் ஓடியது, அதிக வசூலை பெற்றது என்று விஜய் ரசிகர்களும் போட்டி போட்டு சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அஜித்தை பொறுத்தவரையிலும் நெருங்கிய நண்பர்கள். விஜய் வீட்டுக்கு அஜித் அடிக்கடி சென்று வருவார் தனது மனைவியுடன். அதேபோல் அஜித் வீட்டுக்கு தன்னுடைய மனைவியுடன் சென்று வருவார் விஜய். சமீபத்தில் 84 வயதான அஜித்தின் தந்தை பாலக்காடு சுப்பிரமணியம் காலமானார். அஜித்தை பொறுத்தவரையில் அது ஒரு தனிப்பட்ட இழப்பு. தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால் அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். எனவே யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தை கொண்டு நேரடியாக வர வேண்டாம், குறிப்பாக ரசிகர்கள் யாரும் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம், மனதளவில் இரங்கல் தெரிவித்தால் போதும் என்று அன்பு கட்டளையிட்டிருந்தார் அஜித். அந்த அடிப்படையில் இஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித் தந்தை பங்களாவுக்கு இஞ்சம்பாக்க போலீஸார் கடுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக ரசிகர்கள் யாரும் வரவில்லை. முதல் முதலில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அஜித்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு விஜய் வந்தார். கடைசி வரைக்கும் நண்பனுக்கு ஆறுதலாக இருந்தார் விஜய். 1-2 நடிகர்கள் வந்தாலும் அஜித் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதன் காரணமாகவே பலர் வரவில்லை. இனிமேல் ஒவ்வொருவராக போய் அஜித் வீட்டுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்று நினைக்கிறோம். அஜித் அப்பா, இவர் பாலக்காட்டை சேர்ந்தவர், வயது 84. ஹைதராபாத்தில் வேலை பார்த்தார். இவர் ஒன்றும் பட்டதாரி இல்லை, நடத்துகிற குடும்பத்தை சேர்ந்தவர். போகும் பொழுதே எல்லோரும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க பாலக்காட்டில், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முனைப்போடு கிளம்பியவர் அஜித்துடைய தந்தை. ஹைதராபாத்துக்கு போனார், அங்கே வேலை செஞ்சார். வேலை செஞ்ச இடத்துல பக்கத்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மோகினி. மோகினிக்கும் பாலக்காட்டு சுப்பிரமணிக்கும் காதல் வந்தது, திருமணம் செய்து கொண்டார்கள். பாலக்காட்டை சேர்ந்த சுப்பிரமணியம் குஜராத்தை சேர்ந்த மோகினியை திருமணம் செய்து கொண்டார். கலப்பு திருமணம். பாலக்காட்டு சுப்பிரமணியத்துக்கும் குஜராத்தை சேர்ந்த மோகினிக்கும் 3 மகன்கள், அனுப்குமார், அனில்குமார், அஜித்குமார். இதில் அனுப்குமார் முதலாம் அவர், இரண்டாம் அவர் அஜித்குமார், மூன்றாம் அவர் அனில்குமார். அனுப்குமார் மும்பையில் தொழில் செய்து வருகிறார். அஜித்குமார் நடிகர். மூன்றாம் அவர் அனில்குமார். அனில்குமார் சென்னையில் உள்ள கிண்டி ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரவர் வேலையை அவரவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஜித் நிழலில் அவருடைய தம்பி அனில்குமார் வாழவில்லை. நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு, அதாவது சென்னை ஐஐடிக்கு போனீங்கன்னா ப்ரொஃபஸர் அனில்குமார் என்றால் நேரில் வருவார், பேசுவார். சார், இங்கே அஜித் பிரதர் வேலை செய்கிறாங்களான்னு சொன்னால் வரமாட்டார். ஏனென்றால் அதை விரும்பவில்லை. அஜித்தும் விரும்பலை, அனில்குமாரும் விரும்பவில்லை. அப்பப்போ குடும்ப ஃபங்க்ஷன், குடும்ப நிகழ்வு என்று சொன்னால் 3 சகோதரர்களும் அஜித் வீட்டுக்கு வருவார்கள். தந்தையுடன் தாயுடன் இருந்துவிட்டு போவார்கள்.
ஆரம்பத்தில் மந்தைவெளியில் உள்ள பிஷப் கார்டனில் ஒரு வாடகை மாடி அடுக்குமாடி குடியிருப்பில்தான் அஜித்தும் அவருடைய தாய் தந்தையும் இருந்தார்கள். ஆசை படம் வெளியான பிறகு அங்கிருந்து திருவான்மியூருக்கு வந்தார். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கினார். அங்கே அஜித் அவருடைய அப்பா அம்மா பாலக்காடு சுப்பிரமணியம் மோகினி ஆகியோர் வாழ்ந்திருந்தார்கள். அஜித் நிறைய படங்களில் நடித்த பிறகு திருவான்மியூர் வால்மீகி நகரில், அதாவது அந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் 1.5 கிரவுண்டு இடம் வாங்கி பெரிய பங்களா கட்டினார். அடிக்கடி பங்களாவை மாடிஃபை செய்வார் அஜித். அதில் ஒரு ஆர்வம் உண்டு. அடிக்கடி எதையாவது ரூமை இடித்து இடித்து கட்டிக்கிட்டே இருப்பார். 20 அடி உயரத்தில் ஒரு பெரிய கேட்டு ஒன்று போட்டிருக்கிறார். சில நேரங்களில் அஜித்தும் சாலினியும் அங்கே பேட்மிண்டன் ஆடுறத மாடியில் உள்ளவர்கள் பார்த்துருக்கிறார்கள். அதேபோல் தன்னுடைய நிறைய பணம் வந்த பிறகு, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிய பிறகு, உலகத்திலேயே எந்த நடிகரும் செய்யாத அளவுக்கு நடிகர் அஜித் தன்னுடைய ஊழியர்கள் 12 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கத்தில் அந்த 12 வீடுகளுக்கு முகப்பாக முதல் வீடு தன்னுடைய தாய் தந்தையர் கட்டி கொடுத்துருக்கார். அந்த வீட்டில் தான் அஜித்துடைய அம்மாவும் அப்பாவும் தங்கியிருந்தார்கள். அஜித்துடைய அப்பா கொஞ்சம் கெத்தாக வாழ்கிறவர். ஒரு இடத்துலையும் அஜித்தோட அப்பா என்று சொல்ல மாட்டார். பொதுவாக நடிகர் நடிகன்னு சொன்னால் கீர்த்தி சுரேஷோட அப்பா நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர், விஜயை அறிமுகப்படுத்தியே நான் தான், விஜயுடைய ஃபாதர் நான். முன்னாலெல்லாம் புரட்சி இயக்குனர் சந்திரசேகர் என்று சொல்வார்கள், இப்போது விஜயின் அப்பா என்று சொல்வார்கள். அதுவும் எனக்கு கௌரவம் தான் என்று சொல்வார். அதே போல் நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்திக்குடைய தந்தை நடிகர் சிவகுமார் 100 படங்களுக்கு மேல் நடித்தவர். ஆனால் அவரை விட அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகன்கள் நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி. என்னுடைய மகன்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டு கொள்வார் நடிகர் சிவகுமார். அந்த மாதிரிலாம் அஜித்தோட அப்பா கிடையவே கிடையாது. ஐ ஆம் பாலக்காடு சுப்பிரமணி என்று கெத்தாக பதில் சொல்வார். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், என்னுடைய வீடு திருவள்ளுவர் நகரில் இருக்குது, அவருடைய வீடு நேர் பின்னாடி வால்மீகி நகரில் இருக்குது. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் கடற்கரையிலே நடைப்பயிற்சி மேற்கொள்வார். நடைப்பயிற்சி அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி மோகினியும் அழைத்து வருவார். மோகினி பழம் மாதிரி இருப்பாங்க, மஞ்சள் மஞ்சேர்னு. அவங்க கொஞ்சம் நடக்க முடியாது, ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு திண்டில் உட்காந்துருவாங்க. இவர் 2-3 கிலோமீட்டர் நடந்துட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய மனைவி அழைத்து போவார் பாலக்காடு சுப்பிரமணி. அப்போது திருவான்மியூர் கடற்கரையில் முதல் முதலில் அறிமுகமானவர் நான் தான். ஏன்னு சொன்னால், அஜித்து திருமணத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு அறையில் நான் இவரை பார்த்தேன். அஜித் தன்னுடைய தாய் மீது அன்பும் பாசமும் செலுத்துவதைப் போல பத்திரிகையாளர்களிடம் தன்னுடைய அம்மாவை அறிமுகப்படுத்தினார். அந்த திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த ஜெயலலிதா. அந்த திருமணத்தில் தன்னுடைய தந்தையை ஏனோ அறிமுகப்படுத்தவில்லை அஜித்குமார். ஆனாலும் தந்தையின் மீது ஒரு அளப்பரிய பாசம் வைத்திருந்தார் அஜித்குமார். பாலக்காடு சுப்பிரமணிய ஐயர் ஜாலியான பேர்வழி, ஜாலியோ ஜாலி. அதாவது அளவாக மது அருந்துவார். அதே போல் பாடி டிமாண்டு பழக்கங்களும் அவருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தன்னுடைய தந்தையை சந்தோஷப்படுத்துவதற்காக வருடத்துக்கு 6 மாதம் உல்லாச கப்பலில் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிவிடுவார். 6 மாதம் போன பிறகு சும்மா மாப்பிள்ள மாதிரி இந்த இறங்குவார் சுப்பிரமணி. 6 மாதம் ஷிப்பில் ஜாலியாக இருந்தேன்னு சொல்லுவார். 3 முறை 6 மாதம் 6 மாதம் உல்லாச கப்பலில் பயணம் செய்துவிட்டு திரும்பி வந்தார் சுப்பிரமணி. திரும்பி வந்து என்கிட்ட பேசுவார், பேசுகிற ரொம்ப ஜாலியாக பேசுவார். அதாவது ஒரு 30 வயசு இளைஞர் மாதிரி கலகலகலன்னு பேசுவார். ஒரு பெரிய நடிகருடைய தந்தை என்ற ஒரு கர்வம் இருமாப்பு சுத்தமாக கிடையாது. ஆனால் அவருடைய பேச்சில் மலையாளமும் தமிழும் கலந்திருக்கும். இப்போ ஒரு 6 வருஷமாக தான் அவர் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டார் ஈஞ்சம்பாக்கத்துக்கு. அதுக்கப்புறம் எங்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. கடந்த சில மாதங்களாக அவர் உடல் நலம் இல்லாமல்
படுத்த படுக்கையாக தான் இருந்தார். கை கால் செயலிழந்து விட்டது என்று கூட சொன்னார்கள். ஆனால் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார் அஜித், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் வந்து அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர்கள், ஐயர். அதனால் பொதுவாக ஐயர்கள் வந்து ஒருவர் இறந்து விட்டால் அழமாட்டார்கள். உடனடியாக, அதாவது 2-3 மணி நேரத்தில் அந்த பிணத்தை கொண்டு சுடுகாட்டில் எரித்து விடுவார்கள். இது ஐயர்களுடைய பண்பாடு. அதன்படி 4 மணிக்கு இறந்தார், 11 மணிக்கு கொண்டு எரிச்சிட்டு வந்துட்டார் அஜித்குமார் தந்தையை. அஸ்தியை பெற்றுக்கொண்டு வந்தார் அஜித்குமார். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அது அவங்களுடைய பழக்கம் பண்பாடு. இப்போ மற்றவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, சில வெளிநாட்டிலேருந்து வரணும்னு சொன்னால் 2 நாளாக வச்சுருப்பாங்க ஐஸ் பாக்ஸில். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. யார் வருகிறார்களோ வரலையோ, இறந்த பிறகு வீட்டுக்கு கூட பெரும்பாலும் கொண்டு வர மாட்டார்கள் ஐயர் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதை சொல்கிறதுக்கு அவங்க வந்து வருத்தப்படவும் மாட்டார்கள், ஏனென்றால் அது அவருடைய பழக்கம். அந்த அடிப்படையில் தான் இது என்னுடைய குடும்ப நிகழ்வு, இதை யாரும் நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டாம் என்று அன்பு கட்டளையிட்டார் அஜித். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அஜித் அவங்க அப்பா இறந்த துக்கத்தில் இருப்பார், ஆனால் வர்றவங்க அஜித் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தலைவாம்மா தலைம்மா. இது அஜித்துக்கு பிடிக்கவில்லை, பிடிக்காது. அதனால தான் அவர் சொல்லிட்டார், ஒரு செலிபிரிட்டி துக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துக்கத்தை ரசிகர்களும் நாமும் அனுமதிக்க வேணும். அவங்க இந்த துக்கத்தில் இருக்கும்போது நாம் போய் அதை போய் நடிகரை போய் பார்க்கறது போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாக கருத முடியாது, கருதக்கூடாது. அந்த அடிப்படையில் ரசிகர்களை வர வேண்டாம், பிரபலங்களை தன் வீட்டுக்கு வர ஆறுதல் சொல்ல வர வேண்டாம் என்று சொன்ன அஜித்தின் முடிவுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம். அதே போல் என்னதான் இருந்தாலும் 84 வயசு ஆனாலும் தந்தை தந்தை தான், தந்தையை இழந்து வாடும் அஜித்குமாருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை ஜெம் டிவி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.